வணக்கம் நண்பர்களே, பிரீமியர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், வயிற்றில் வளரும் குழந்தையை ஸ்கேனிங் செய்வது சரியா தவறா? திருமணம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் முழுமையான அர்த்தத்தை தரும் ஓர் உன்னதமான நிகழ்வாகும். அந்த திருமணத்துக்கு நிறைவான அழகையும் அர்த்தத்தையும் கொடுப்பது குழந்தை பேராகும். ஆமாம், இப்போது பெரும்பாலான இளம் தம்பதிகள் தங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தைகள் தொடர்பில் அதிகம் அக்கறை செலுத்தி வருகின்றனர். அந்த வரிசையில் வயிற்றில் வளரும் தங்களது குழந்தையை ஸ்கேன் செய்து பார்ப்பதிலும் பலரும் ஆவலாக இருக்கின்றனர். இதற்கு மத்தியில் இருக்கும் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், ஸ்கேன் செய்வது நல்லதா கெட்டதா என்ற குழப்பமாகும். இது இன்று பெரும்பாலான தம்பதிகளிடம் இருக்கும் பெரியதொரு கேள்வியாக அமைந்து விடுகின்றது. அது பற்றிய ஒரு விளக்கத்தினை நாம் இப்பகுதியின் வாயிலாக தெரிந்து கொள்வோம். திருமணம் முடிந்து பெரும்பாலான தம்பதிகள் ஸ்கேன் செய்து பார்ப்பதால் குழந்தைக்கோ அல்லது தாய்க்கோ ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமா? ஒரு தடவை ஸ்கேன் செய்து விட்டால் அதன் பின்னர் வைத்தியரை சந்திக்க செல்கின்ற ஒவ்வொரு தடவையும் ஸ்கேன் செய்து பார்க்க வேண்டுமா? அதில் உண்மை தன்மை உள்ளனவா போன்ற பல்வேறு சந்தேகங்களுடன் அச்சத்துடன் தான் இருக்கின்றார்கள். இளம் தம்பதிகளே, ஸ்கேனிங் செய்து கொள்வதால் உங்கள் குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ எந்த பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை. ஆமாம், இன்று உங்கள் வயிற்றில் வளரும் குழந்தைகளின் வளர்ச்சி வீதம், அவர்களின் ஆரோக்கியம் என்பவற்றை அறிந்து கொள்வதற்கும் அதற்கேற்றவாறு உங்களுக்கு சிகிச்சைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்குவதற்கும் குழந்தை பிறப்பதற்கான திகதிகளை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கும் அதற்கேற்றவாறு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வதற்கும் ஸ்கேனிங் முறை பெரிதும் உதவுகின்றது. எந்த விதமான கதிர்வீச்சு முறைகளும் இந்த ஸ்கேனிங் முறையில் பயன்படுத்துவதில்லை என்பதனால் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு எவ்விதமான பாதிப்புகளும் ஏற்பட போவதில்லை. சரி, இந்த அளவுக்கு நன்மைகளை கொண்ட இந்த ஸ்கேனிங்கை கருத்தரித்து எத்தனை மாதத்திற்கு பின்னர் செய்து கொள்ளலாம் என்று நீங்கள் கேட்பது புரிகின்றது. ஆமாம், கருத்தரித்த 3 மாதங்களுக்கு நிறைவடைந்த பின்னர் கட்டாயமாக ஸ்கேன் செய்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்கள் குழந்தையின் வளர்ச்சிப்படி நிலைகளை கணக்கிட்டு உங்களுக்கான பிரசவ திகதியினை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து 5 மாதங்கள் நிறைவடைந்ததும் 2வது ஸ்கேனிங்கை செய்து கொள்வது மிகவும் முக்கியமானதாகும். காரணம், குழந்தையின் தலை, மார்பு, வயிறு உள்ளிட்ட உடலுறுப்புகள் அனைத்து சரியான முறையில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றதா, அவற்றுள் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளனவா என்பதை கண்டறிந்து கொள்வதுடன் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கின்றதா இல்லையா போன்ற பல்வேறு அம்சங்களையும் இந்த ஸ்கேனிங் முறையின் மூலம் தான் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதன் பின்னர் 8 மாதங்கள் நிறைவடைந்த பின்னர் வேண்டுமானால் இன்னும் ஒரு ஸ்கேனிங் செய்து கொள்ளலாம். பெரும்பாலும் அதனை வைத்தியர்களை தீர்மானிக்கின்றார்கள். அது உங்களதும் உங்கள் வயிற்றில் வளரும் குழந்தைகளினதும் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகின்றது. எனவே நீங்கள் வைத்தியரை சந்திக்க செல்லும் ஒவ்வொரு தடவையும் ஸ்கேனிங் செய்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. எனவே ஸ்கேனிங் முறை உங்கள் வயிற்றில் வளரும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு வழிசமைக்கும். அதன் வளர்ச்சி நிலைகளை அறிந்து கொள்வதற்கு முக்கியமான ஒன்றாகத்தான் நடைமுறையில் கருதப்படுகின்றது. நீங்கள் உங்களின் தேவைக்கு ஏற்ப அதனை செய்து கொள்வதால் எந்த தீமை இல்லை என்பதே எங்களின் கருத்தாக இருக்கின்றது. எனவே உங்கள் வயிற்றில் வளரும் குழந்தையை ஸ்கேனிங் செய்வது சரியா தவறா என்று கேட்டால், சரியான அணுகுமுறைகளுடன் சரியான வைத்தியர்களின் ஆலோசனையுடன் அதனை செய்து கொள்வது சரி என்பதே பொருத்தமான பதிலாக அமைகின்றது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் ஏதும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. என்றும் அன்புடன் நிவேதா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.